உடம்பு எப்படி இருக்குன்னா சூடா இருக்கும், ஒண்ணு தலைப்பகுதி மட்டும் வேர்க்கும் இல்லைன்னா கை பகுதிகள் மட்டும் வேர்க்கும், உடம்புல இருந்து ஒரு டிராப்ஸ் கூட வந்து அவங்களுக்கு வந்து வேர்வை வராது. ஸோ அதனால நம்ம கோலன் தெரப்பி பண்ணிட்டு என்ன பண்றோம்னா ஸ்ட்ரீம் பாத் வந்து நீராவி குளியல் அப்படின்றது. ஸோ அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அவங்களோட கழிவுகள் எல்லாம் வந்து வெளியேறும். இதனால வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லிவர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு என்ன பண்ணும், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். வேர்வை அப்படின்றது இருக்கவே இருக்காது. பாடி மட்டும் என்ன இருக்கும்னா எப்பயுமே ஹீட்டாக இருக்கும். அதிகமாக ஃபேனோ இல்லை ஏசி இந்த மாதிரி வந்து கூலிங்கான டெம்பரேச்சர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான குளிர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஏன்னா அவங்களோட தோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ பெருங்குடலில் அதிகமான கழிவுகள் தேங்கும் போது அவங்களுக்கு ஸ்வெட்டிங் வந்து இருக்கவே இருக்காது. அதனால நம்ம கோலன் தெரப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரீம் பாத் வந்து கொடுக்குறோம். ஸ்ட்ரீம் பாத் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான வியர்வை வந்து வெளியேறும். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு நாலு சிட்டிங் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பாத் போடும்போது அவங்களுக்கு அந்த நார்மலாகவே சும்மா நடக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த வியர்வை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளோட வியர்வை துளைகளை எல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸோ லிவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாதிக்கும். ஸோ நாளடைவில் வந்து ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட கழிவுகள் வந்து நவ துவாரங்கள் மூலமா என்ன ஆகணும்னா, ஸோ வெளியேற்றணும். நல்ல உணவுகள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா இருந்தால் மட்டும்தான் கழிவுகள் வந்து வெளியேறும். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ரூமில் தான் என்னோடய ஒர்க்கு, நான் உட்காந்துட்டே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ கோலன் தெரப்பி அண்ட் ஸ்ட்ரீம் பாத் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கனாலே என்ன ஆகும்னா உங்களோட பாடி வந்து நல்லாயிருக்கும், ஆர்கான்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கழிவுகள் வந்து உடனே வந்து இம்மிடியட்டாக வெளியேறும். நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து கோலன் தெரப்பி பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் வந்து எடுத்துட்டேன். ஸ்ட்ரீம் எடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடம்புல அதிகமாக வந்து ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு, கால்லேருந்து வேர்க்க ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹெட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ஃபேன் இல்லாமல் உட்கார்ந்துருந்தாலுமே சரி வேர்க்கவே வேர்க்காது, அது மட்டும் இல்லாமல் லைட்டாக கூட ஸ்வெட் ஆகாது. இப்போ அவ்வளோ வேர்த்துருக்கு அண்ட் உடம்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. தூங்கி எந்திரிச்சா எப்படி இருக்குது, கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க.